once again, right? Namaskaram to all of you. Shambho Mahadeva. A very warm welcome to our guest of honor, the sweet Nandini Ramani ma'am. A very warm welcome to you. And today the speaker of the day, Kalimamani Dr. S. Sundar. So he is the man behind our Carnatic Music Forum. So ever since he came into the field of music as a performer, he has always had a passion to propagate music too. And he's one of the pioneers who has been, you know, meeting school children, interacting with them and talking to them how to impart music education to them has been his passion throughout. And today he'll be talking about curative powers of compositions on Lord Shiva. Mainly he'll be concentrating on focusing on Tevarams and few Uttaravasagams also. He'll be assisted by his disciples Kirtana on vocal and Shruti Sagar on the flute. Both of them are his disciples. As a parent of Shruti Sagar and Kirtana, I offer my pranams to Dr. Sundar for what he has done to my kids. They're coming up so well in the field of music, and their music is dedicated to him. And he'll be accompanied on the mridangam by Satya Narayana. Over to Dr. Sundar. Thank you. Tiruchitrambalam பேராயிரம் பரவி பேராயிரம் பரவி வானோரே தும் பெம்மானே பேராயிரம் பரவி வானோரே தும் பெம்மானே பிரிவிழா அடியார்க்கு பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானே பேராயிரம் பரவி பிரிவிலாடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் மந்திரமும் தந்திரமும் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி மந்திரமும் தந்திரமும் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீர நோயை மந்திரமும்
குளிருக்கு வேணூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே வைத்தீஸ்வரன் கோயில் புள்ளிருக்கு வேளூர் போக்கினேனே போற்ற திருச்சிற்றம்பலம் புளிருக்கு வேளூர் தட்ஸ் த ரெஃபரன்ஸ் இன் திஸ் சாங் ரெஃபர்ஸ் டு வைத்தீஸ்வரன் கோயில் த லார்ட் ஆஃப் ஆல் டிசீசஸ் தி டேங்க் இன் வைத்தீஸ்வரன் கோயில் இஸ் சப்போஸ் டு பி க்யூரேட்டிவ் இது வந்து அங்கே போய் குளித்தா எல்லா வியாதியும் போயிடும் அங்கே ஒரு மருந்தும் கொடுப்பா திருச்சாண்டு மருந்துன்ட்டு தட் இஸ் ஃபார் தி அது அதுதான் பிரசாதம் அது சாப்பிட்டா நோயெல்லாம் போயிடும் ரெஃபரன்ஸ் கூட இருக்குது தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை ஸோ திஸ் இஸ் அ லார்ட் ஹூ ரிமூவ்ஸ் ஆல் டிசீசஸ் இது வந்து இன்ஃபேக்ட் அந்த கோயில் க்ஷேத்திரத்துலேயே அங்காரகனுக்கு லெப்ரசி வந்து அதை சிவன் ஹேஸ் க்யூர்ட் அதுக்கப்புறம் தான் அந்த தட் இஸ் ஏ கோயிலோட ஐதீகம் அது ஸோ வி ப்ரே ஃபர்ஸ்ட் வி ஆஃபர் அவர் ஒபீசன்ஸ் டு த லார்ட் சிவா த யூனிவர்சல் ஹீலர் இது இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா இட் வாஸ் டெடிக்கேட்டட் டு லார்ட் முருகா ஆஃப்டர் ஹீ வேங்க்விஷ்ட் சூரபத்மன் அண்ட் இன்றைக்கி வைக்கத்து அஷ்டமி ரொம்ப விசேஷம் வைக்கத்தில் ரொம்ப ஒரு நிறைய நாளாக திஸ் வில் பி கோயிங் ஆன் தி திஸ் இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் தி அஷ்டமி ஆஃப் வேர் தி டெடிக்கேட்டட் டு லார்ட் சிவா அங்கேயும் தட் வாஸ் சப்போஸ் டு பி த டே வென் லார்ட் சிவா கேவ் ஃபுட் டு த ஃபோர்ஸஸ் ஆஃப் லார்ட் முருகா ஹூ ஆர் வெரி டயர்ட் ஆஃப்டர் த வார் ஸோ தேர் இஸ் சம் கனெக்ஷன் சம் வேர் இன்றைக்கி டாபிக் வந்து க்யூரேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் தேவாரம்ஸ் காம்போசிஷன்ஸ் ஆன் லார்ட் சிவா இது சொன்ன உடனே என் ஃப்ரெண்டை ஒருத்தன் கேட்டா ஓ மியூசிக் தெரப்பியா அப்படின்ட்டு மியூசிக் தெரப்பிங்கிறது வேறு இட்ஸ் எ செப்பரேட் சப்ஜெக்ட் வேர் யூ ஹாவ் டு அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஆஸ்க் மீ ஆல்சோ எஸ்டர்டே நாளைக்கு வந்து மியூசிக் தெரப்பி பற்றி பேச போகிற எல்லாமே அப்படின்ட்டு நவ் பீங் அ டாக்டர் அண்ட் ஆல்சோ எ மியூசிஷியன் வி ஹாவ் different standpoints for as a scientist we I'm also a principal investigator for several clinical trials appo vandu we have inclusion criteria exclusion criteria in the vyadiki appo adu vandu whether they meet those criteria and on the select on the cohort to select panniuto then we have to give the drug அது வேறு சும்மா கொடுக்க முடியாது வி ஹாவ் டு பி பிளைண்டட் எந்த பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம்னு நமக்கு தெரியக்கூடாது தட் இஸ் டு ரிமூவ் வாட் இஸ் கால்ட் பயஸ் ஸோ பேஷண்ட்டுக்கும் தெரியக்கூடாது நமக்கு தான் மருந்து ஏன்னா பிளசிபோ எஃபெக்ட் வந்துடும் நமக்கு மருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீ வில் சே ஆமாம் சார் கொஞ்சம் வலி குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் பிகாஸ் ஹி திங்ஸ் இஸ் கெட்டிங் த ட்ரக் ஸோ வி ஹாவ் டு ரிமூவ் பேஷண்ட் பயஸ் வி ஹாவ் டு ரிமூவ் இன்வெஸ்டிகேட்டர் பயஸ் இதெல்லாம் டுடே தேர் ஆர் கம்ப்யூட்டர்ஸ் ஆல்சோ டு ஹெல்ப் அஸ் ஸோ சம் கம்ப்யூட்டர் சம்வேர் இன் ஜெனீவா டிசைட்ஸ் வெதர் யுவர் ட்ரக் இஸ் கோயிங் டு பி எஃபெக்டிவ் ஸோ தட் இஸ் த வே வி குட் சே அவர் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் டுடே ஹேஸ் இவால்வ்டு ஸோ நான் வந்து ஃப்ரம் இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து வியூ பண்ண முடியாது ஐ கேனாட் லுக் அட் த க்யூரேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் டிசீசஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஏன்னா we are not talking about statistics. We are talking about how at one point of time the
saints, the Shaivite saints, walked this land, propagating the faith towards the Lord, lived their life in service to the Lord, and also created a general revival of Shaivism. This is the background on which we have to look at this talk. And of course, talk because I am a singer, there will be a lot of music also. Now, we all know there are 12 Thirumurais. 12 Thirumurai irukku. Adhula 3 Jnanasambandhar, 3 Appar. Adukaduthathu Manikyavachakar. Appuram there are various other composers. Then we have Thirumular. காரக்கால் அம்மையாருடைய இது அண்ட் நம்பியாண்டார் நம்பியும் கடைசியாக வந்த சேக்கிழார் எழுதிய இதுவும் பெரிய புராணம் சேர்த்து இட் பிகம்ஸ் 12 திருமுறை விச் இஸ் த ஃபவுண்டேஷன் த புல்வார்க் ஆஃப் த சைவிசம் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அது நமக்கு தெரிஞ்சது ஸோ தீஸ் செயின்ட்ஸ் ஆஸ் ஐ செட் வாக் த லேண்ட் அண்ட் யூ கேன் சி அப்பர் அதர்வைஸ் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் Sundarar and Manikyavachakar. This is not a spelling mistake. It is Shighari. It is not Sirghari. I googled and netu kuda paathen. Sirghari. Sorry. Shighari ni type panna. Adu Google help vandhathu. Did you mean Sirghari? Appadina vandhathu. So it was trying to correct me. But actually the correct spelling, the correct this thing is Shighari. It is in this famous tank on the tank of of Shighari that we know of the episode of how baby Sambandhan, he was named Sambandhan. Later on, because he got the blessings of Lord Shiva, he became Jnana Sambandhan. How as a child he cried thinking of his parents, not his parents, but his parents. And Lord could not bear the child crying, so Parvati fed him, and then Nanapal kuduthadunala ava thodudaiya seviyan abingara he burst into music, said to be the first world's youngest composer, the first composition that is being sung today also apdinla solikira. Essentially it was a child composer who burst into song, and then at a very small age started composing. He went on his rounds. The thing about these saints are they never stayed in one place. They kept traveling because they had a social reformist agenda at the time, and they were responsible. We are talking the 6th century, 6th to 8th century. By the time 8th century kulla Shaivism was re-established, but before that the other religions were also here, both Buddhism and Jainism. So these great saints made an impact by their reformist, when we say reformist, getting them back to their reverence or worship of Lord Shiva. So Jnana Sambandhar was also called Aaludaiya Pillaiyar, as one who enjoys the protection of the Lord, and he also was later on called Thirujnana Sambandhar. And we now accompany him, cutting a long story short, we accompany him. You see, he was always accompanied by a retinue. He was always on a palanquin, very often. In fact, that the adukum kada irukku, how he got the palanquin and the symbols also. But that is not relevant to this talk. Our palanquin palakla pombodu, he had a retinue also. And when he reached Tiruchengundur, that is ipo Tiruchengod appdin solluva, anga it is the Ardhanarishwarar. Anga pombodu it was actually the winter months, just before winter, kittatta in the November, October, November tayathila போயிருக்கார். போகும்போது அங்கே கொங்கு நாடு, தட் இஸ் இட்ஸ் கால் கொங்கு நாடு. அங்கே வந்து நிறைய ஃப்ளூ எபிடமிக், ஆல்சோ கால்டு நளிர் சுரம்,
அந்த ஜுரம் வந்து எல்லாருக்கும் வாட்டின்னு இருந்தது எல்லாரையும். ஸோ இவா கூட போகும்போது இவா டிவோட்டிஸும் தே ஆல்சோ தே காட் தி ஃப்ளூ எபிடமிக் அண்ட் தே ஆல்சோ சஃபர்ட் அண்ட் Tiruni, he sang, the young poet sang in the praise of Tirunilakanta Peruman 10 verses. It begins with Avvinaikki Vinai and the ragam is Vyalakurunji, that is otherwise Saurashtram, Pan Vyalakurunji. I would like to classify these songs as those with episodic as anecdotal இந்த மாதிரி கதை இருக்கிற மாதிரி இந்த கிளாசிஃபிகேஷன் நான் எங்கேயும் பார்க்கல நானாக பண்ணது அதாவது தோஸ் வித் அனெக்டோட்ஸ் தோஸ் வித் அனெக்டோட்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் வித் இன் த சாங்ஸ் தோஸ் வித்தவுட் அனெக்டோட்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் பட் ஹாவ் பிகம் பாப்புலர் ஆஸ் பீங் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த க்யூர் ஆஃப் தீஸ் டிசீசஸ் இது வந்து ஐ வில் நாட் கோ இன் டு அனாட்டமி ஃபிசியாலஜி மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல ஜுரம் அவ்வளோதான் ஸோ நளிர் ஜுரத்துக்கு ஃப்ளூ எபிடமிக்கு ஹவு ஞானசம்பந்தர் கியூர்ட் இட் இன் கொங்கு நாடு அண்ட் அவர் ஹி டிட்ன்ட் கியூர் இஸ் டிவோட்டிஸ் எல்லாம் அஸ் ஏ டோல்ட் ஹி வாஸ் அ சோஷியல் பர்சன் ஸோ கொங்கு நாட்டிலேருந்தே அந்த ஃப்ளூ எபிடமிக் போயிடுதான் அவ்வினைக்கு இவ்வினை என்னெல்லாம் வினைகள் இருந்திருக்கோ அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் போயிடணும் அது லாஸ்டில் எழுதியிருக்கு தீண்ட பெறா திருநீலகண்டம் அப்படிங்கிறது தட் இஸ் த கீ வேர்ட் ஃபார் திஸ் அடுத்து ஹி டிராவல்ஸ் டு மழவர் நாடு திருப்பாச்சிலாச்சிராமம் மழவர் நாடில் அங்கே கொல்லி மழவன் அப்படிங்கிற ஒரு அரசன் அவர் ரொம்ப சைவ பக்தர் அவர் குழந்தைக்கு அப்பப்போ ஷீ யூஸ் டு கெட் எபிலெப்சி எ ஃபார்ம் ஆஃப் எபிலெப்சி இன்சிடென்ட்லி ஐ வுட் லைக் டு ஆட் தட் சம்டைம் டியூரிங் தீஸ் ட்ராவல்ஸ் த டூ மெட் அப்பர் வெரி சீனியர் பர்சன் அப்பரை பற்றி அப்புறமா பேசுகிறேன் பட்
ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கா. ஸோ இன்ஃபேக்ட் இன் ஒன் அக்கேஷன் இவர் சம்பந்தர் போய் உட்காந்துட்டுருக்கார் பல்லக்கில், இங்கே அப்பர் சுவாமி வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன், யார் அது அப்படின்னா, அப்போது அவர் தான் தூக்கிட்டு இருக்கார் சம்பந்தர் சுவாமியை. அவர் சொல்கிறார், நான் தான் அப்படின்ட்டு அடியேன். திஸ் சார்ட் ஆஃப் சர்விட்யூட் அப்பர் வாஸ் சீன் ஆல்வேஸ் அஸ் ஏ சம்படி ஹூ இஸ் ஆல்வேஸ் சர்விங் தி டிவோட்டீஸ், சர்விங் த லார்ட். ஸோ தட் இஸ் ஹிஸ், ஸோ தெர் இஸ் ஆல்சோ திஸ் சீன் ஆஃப் அப்பர் கேரிங் ஞான சம்பந்தர் இந்த பாலங்க்வின். திருப்பாச்சிலாச்சிராமம். So what happens is the king of Malavar Nadu, Kolli Malavan, he brings his child. அவர் வரும்போதே தெரியும் ஞான சம்பந்த சுவாமிகள் வரார் அப்படின்ட்டு. வாங்கோ அப்படி எல்லா தட் ஹோல் டவுன் டேர்ன்ஸ் அவுட் டு ரிசீவ் ஹிம். அது தோரணெல்லாம் கட்டிட்டு அப்புறம் அந்த கோவில் வாசலில் கோவில் அந்த கோவில் வாசலில் அந்த குழந்தைய கொண்டு வந்து வச்சுட்டு, சுவாமி நோபடி இஸ் ஏபிள் டு கியூர் திஸ் டிசீஸ், அது எபிலப்சியாக இருக்கட்டும், டுடே இட் இஸ் தே ஆல்சோ சே பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூட இந்த பாட்டு பாடலாம்னு சொல்கிறா. பட் அப்போது இட் வாஸ் அ டைப் ஆஃப் முயலகன் நோயின்னு பேர், எபிலப்சி. ஸோ ஞான சம்பந்தர் இது பார்த்துட்டு ஹி சாங் திஸ் சாங் துணி வளர் திங்கள். அதில் கடைசியில் மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே, அது ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த இந்த குழந்தை வந்து ஏன் நீ இப்படி வாட்டுற, எது எதுக்கு இப்படி கஷ்டப்படுற, கஷ்டப்படுத்துகிற, கஷ்டப்படுற விடுற, அந்த மாதிரி ஹீ இஸ் அப்பீலிங் டு த லார்ட். ஸோ துணி வளர் திங்கள் தக்கேசி பண், விச் இஸ் டுடேஸ் காம்போஜி. துணி வளர்த்திங்கள் துளங்கி விளங்க, துணி வளர்த்திங்கள் துளங்கி விளங்க, சுடர் சடை சுற்றி முடித்து, துணி வளர்த்திங்கள் துளங்கி விளங்க, சுடர் சடை சுற்றி முடித்து, பனி வளர் கொள்கையர் பாரிடம் சூழிடமும் பலித்தேன், பனி வளர் கொள்கையர் பாரிடம் சூழிடமும் பலித்தேன், அணி வளர் கோலம் பாச்சிலாச்சிராமத்து உரையின்ற, மணிவளர் கண்டரோ பாச்சிலாச்சிராமத்து உரையின், மணி வளர் கண்டரோ பாச்சிலாச்சிராமத்து உரையில், மணி வளர் கண்டரோ மங்கையை பாட மயில் செய்வதோ இவர் மா, மயில் செய்வதோ இவர் இவர் மாண்பே,
So that was Tirupachilacharamam. The diseases as mentioned here, epilepsy, blood pressure, diabetes, coma, drug addiction, yalla, you name it, all neurological deficits ikkum paadalam appdin solirukke. சரி, இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு இப்போ சொல்கிறோம். இப்போ இருக்கிற இதில் வி டாக் ஆஃப் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆல் திஸ் ஆஸ் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஃப் எ ஸ்னேக் பைட்ஸ் யூ? வி கம் டு திருமருகல் சடையா எனுமால். இது வந்து திருமருகல் அப்படிங்கிற ஊரில் on his tours, Jnana Sambandha Peruman was staying in a madam. Appo vandu oru merchant, oru vanniyan, avanum avanoda beloved kadaliyum, they have come and they were staying in the next pakkathula irundha. Andha kaalathilum elopement irundhathu. எந்த காலத்திலையும் இருக்கு. எனக்கு என்ன கல்யாணம் விட்டு ஓடி போகலாமா, போடி போட்டு கல்யாணம், சம்திங் சம்திங் இருக்க அது மாதிரி. இது ஓடி போய் கல்யாணம் பண்ணுற கேஸ் இது. ஸோ திஸ் மர்ச்சன்ட் இந்த கோயிலில் வந்த உடனே கோயிலுக்கு வந்திருக்கா, வந்துட்டு இவருக்கு அந்த பையனுக்கு பாம்பு கடிச்சு கொடுத்தது. கடுத்ததுக்கப்புறம் இவ புலம்புறா இந்த பொண்ணு, ஐயோ இவளுக்கு இப்படி ஆயிடுத்து. ஏன்னா ஹி ஷி இஸ் நாட் மேரிட் ஹிம், ஸோ ஷீ கான்ட் டூ எனி திங் ஃபார் ஹிம். ஒரு வைத்தியனை கூப்பிட்டா, என்னெல்லாமோ பண்ணி ட்ரை பண்ணால் அதுக்குள்ளே இந்த விஷயம் ஏறி எடுத்து. ஸோ சீயிங் ஹர் ஆர் ஹியரிங் ஹர் லேமெண்ட் அண்ட் க்ரை, சம்மந்த பெருமான் வாஸ் கால்ட் அண்ட் ஷீ பெக்ட் ஆஃப் ஹிம், இதாக பண்ணுங்கோ. ஹீ எங்கள் அப்பா வந்து, எங்கள் அப்பா வந்து ஏழு பொண்ணுங்க எங்கள் அப்பாவுக்கு. இவர் என்னுடைய தாய் மாமன் தான். எங்கள் அப்பாவுக்கு ஏழு பொண்ணுங்க. ஒன்று ஒன்றா நான் உனக்கு கல்யாணம் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிகிட்டே இருந்தாரான். அண்ட் ஈச் டைம் ஹி காட் அ பெட்டர் ஆஃபர், சிக்ஸ் டாட்டர்ஸ் காட் மேரிட். அந்த பையன் எப்படி தான் வெயிட் பண்ணானோ தெரில. தாய் மாமன் வந்து ப்ராமிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கார், ஆறு பொண்ணு கல்யாணம் ஆகிடுது. ஸோ ஷீ சைடு, எங்கள் அப்பா கொடுத்த வாக்குக்கு நான் இது பண்ணக்கூடாது. என்னெல்லாம் எக்ஸ்கியூஸ் பாருங்க, எங்கள் அப்பா கொடுத்த வாக்குக்கு நான் வந்து இது பண்ண முடியாது. ஸோ ஷீ ஈ லோப்டு வித் ஹிம், பட் பெலவெட் தான். ப்ளீஸ் சேவ் ஹிம், ஏன்னா சர்ப்பதோஷம் வந்திருக்கு, நீங்கள் எதாவது பண்ணினா எப்படியான ரிவைவ் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இந்த பாடினார். இந்த பாட்டு சடையா எனுமால் is not only recommended for snake bite but also kalyana ninnu pochuna because of sarpa dosham. Suppose any marriage is stopped or there is some edho thada irukuna inda paattu paadna seri aidum appdina reference irukku. Sadaya enumal pan indalam iniki irukra hindolam tirumarugal idan kovil. விடையா
இந்த பாட்டில் ரெஃபரன்ஸ் இருக்குது. மருகல் அப்படிங்கிறது திருமருகல் அப்படிங்கிற ஊர். இந்த அது ஒரு நமக்கு திஸ் இஸ் க்ஷேத்திர முத்ரான்னு சொல்லுவோம். தீக்ஷிதரோட கிருத்திலாம் நிறைய வரும் க்ஷேத்திர முத்ரா. இந்த திஸ் கான்செப்ட் வாஸ் தேர் வெரி மச் ஏர்லியர். தேவாரங்கள்லையும் ஆல்மோஸ்ட் எல்லா பதிகங்களையும் யூ கேன் சி த ரெஃபரன்சஸ் டு த எந்த ஊர். தட்ஸ் வை தேர் கால் பாடல் பெற்ற தலங்கள். ஓவர் 250 டெம்பிள்ஸ் ஆர் தேர் where these people have these four saints have visited and sung in praise of the Lord. Ipo inda paattila there is again the reference udayai thagumo not tarumo udayai thagumo ivulum melive ivuludaiya melivu means that she is withering away praying to you in anguish but onno why are udayai why are you allowing her to விதரவே இன் ஆங்குவிஷ் அப்படின்னு சம்பந்தர் ப்ரே பண்ண அந்த விஷம் நீங்கி ஹி காட் ரிவைவ்ட் அப்படிங்கிறது ஐதீகம். நவ் வி மூவ் ஆன் டு திரு ஆலவாய். திரு ஆலவாய் இஸ் மதுரை பாண்டிய நாடு. வி மூவ் ஆன் பட் சம்பந்தர் ஹாஸ் நாட் எட் மூவ்ட் ஆன். ஹீ இஸ் இன் அ பிளேஸ் கால்ஸ் திருமறைக்காடு. நவ் இஃப் யூ மஸ்ட் நோ there were various kingdoms, small kingdoms. When you say king, it's not like how we think of a king today. There were a lot of chieftains here and there. So everybody, every small village had a chieftain who was called a king. And so Pandya Nadu, that chieftain or the king was called Koon Pandyan. அவருடைய ஹீ காட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி ஜெயின் மங்க்ஸ் ஹூ ஆர் ஃப்ரம் ஆனமலை அண்ட் தே சேஞ்ச் ஹிஸ் ரிலிஜன். இப்போ அந்த காலத்துலலாம் ராஜா வந்து எந்த மதம் எடுத்துக்கிறாரோ அதுதான் பிரஜையும் எடுத்துக்கணும். ஸோ கிராஜுவலி தி டெம்பிள்ஸ் வர் பீங் கன்வெர்டட் ஆர் பீங் யூஸ்ட் ஃபார் ப்ராபகேஷன் ஆஃப் தி அதர் ரிலிஜியன்ஸ். So, Koon Pandyan became a Jain. And his wife, Mangayar Karasi, and his minister, Kulachirayar, Kulachirayan Ayanar, they continued to become, be Shaivites, but in private. When they heard that Jnana Sambandhar was in Thirumaraikkadu, Mangayar Karasi sent, and the Prime Minister sent, a delegation to meet Sambandhar. அப்போ அப்பரும் கூட இருந்திருக்கார். அப்போது போகும்போது
நீங்கள் வாங்கோ கட்டாயமாக நீங்கள் பாண்டிய நாடு வரணும், திரு ஆலவாய் வரணும், எங்களை விசிட் பண்ணணும், திருவாலவை கோயில் பார்க்கணும், தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்கா. அப்போது அப்பர் சொல்லியிருக்கார், நீ சின்ன பிள்ளையாக இருக்க, கொஞ்சம் பார்த்துப்போ, உனக்கு அங்கே உனக்கு சகுனம் சரியில்லை, த ஸ்டார்ஸ் ஆர் நாட் குட் ஃபார் யூ, ப்ளீஸ் ஸ்டே பேக், ஒய் டூ ஹேவ் டு கோ அப்படின்ட்டு. தென் சம்பந்தர் சேஸ், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வித் லார்ட் சிவா இஸ் தேர், தேர் இஸ் நோ நீட் ஃபார் மீ டு லுக் ஸோ மச் இன் டு ஆல் திஸ் அஸ்ட்ராலஜி அண்ட் அதர் திங்ஸ். பாடுங்க, வெய்யுரு தோழி பங்கன், நத்திங் ரிலேட்டட் டு டிசீஸ், பட் ஹி சேஸ் திஸ் இஸ் லைக் எ பிளெஸிங் தேட் யூ, இஃப் யூ ஹாவ் த லார்ட்ஸ் கிரேஸ், பிளானட்டரி திங்ஸ் டோன்ட் மீன் எனி திங். அந்த இது மட்டும் பாடு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி, ஞாயிறு திங்கள் செவ்வாய் வெள்ளி சனி, பாம்பிரடும் உடனே புதன் வியாழன் வெள்ளி சனி, பாம்பிரன் உடனே ஆஷர் நல்ல நல்ல ஆஷர் நல்ல நல்ல ஆஷர் நல்ல 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 அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு சொல்லி, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பாண்டிய நாட்டுக்கு போயிடுறேன், திரு ஆலவாய்க்கு போகிறேன் அப்படின்னு, அவர் ரிசீவ்டு ஆல்சோ இன் தி இன் மதுரை, அண்ட் தேவர் ஸ்டேயிங் இன் அ மடம். இப்போ என்ன ஆச்சுன்னா, த ஜெயின் மங்க்ஸ் ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ் த கிங், ஐயோ இவாயெல்லாம் இந்த மாதிரி தங்குறாளே, அண்ட் த்ரூ தேர் மேஜிக்கல் பவர்ஸ் அண்ட் ஈவன் ஃபிசிக்கலி தே செட் ஃபயர் டு த மடம். பட் பை சாண்டிங் த பஞ்சாட்சரம் ஓம் நம சிவாய, த மடம் டிட் நாட் கேட்ச் ஃபயர், பட் ஒன் போர்ஷன் ஆஃப் தி மடம் காட் பர்ன்ட். தேர் வாஸ் நோ ஹார்ம் டு த டிவோட்டீஸ், தே ஆல் கேம் டு த ஃபீட் ஆஃப் சம்பந்தர் அண்ட் செட், மாதிரி மடத்துக்கு இப்போ தீ கொளுத்து விட்டாளே அப்படின்னு. தென் சம்பந்தர் செட் டு ஹவ் செட் டோன்ட் நோ, ஒன்றும் இல்லை. அண்ட் மங்கையர்க்கரசி அண்டு குளச்சிரையார் ஒரு ஃபீலிங் வெரி கில்ட்டி, ஐயோ இவ கூப்பிட்டுட்டோம் இப்படி பெரியவாளுக்கு இப்படி ஆகிடுதே அப்படின்னு. தென் லேட்டர் ஆன் திஸ் ஹீட், திஸ் வெப்ப நோய்ன்னு சொல்லுவோம், தட் இஸ் வெரி ஹை ஃபீவர், இப்போ எல்லாம் வி குட் கால் இட் டைஃபாய்டுன்னு சொல்லாமல், அந்த மாதிரி ஒரு ஃபீவர் was adhe heat la it went passed on to the king, he fell ill. So Koon Pandian was down with fever, not responding to any medication, no magical powers, peacock feathers stroking, onnume seriyagala, everything was tried by the Jain monks. Then Mangayar Karsi said, ipdi sambandhar vandirkar avara koopidalame, seri koopidum, these days what choice does a patient have, சரி கூப்பிடுங்க, அதுக்கு இங்கே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார் வரட்டுமே. ஸோ ஹி வாஸ் இன் மதுரை அண்ட் த சம்பந்தர் கேம், அவர் பேர் சொன்னோடனே ஜுரம் இறங்கிட்டான் கொஞ்சம், அப்புறம் அவர் உள்ள அந்த பேலஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறமும் இன்னும் இறங்கிட்டு, ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் தேவர் சார்ட் ஆஃப் தேவர் ஹாப்பி. தென் சம்பந்தர் பிளெஸ்ட் த கிங் அண்ட் smeared. There was also, இதில் ஒரு சின்ன போட்டியெல்லாம் இருந்தது,
the Jains were on the left side and he was on the right. Jains, they tried, they said, we will try the left side, you try the right side. Yadi Arangardam. I mean, multi-special, அது அப்புறமா வருது. ஸோ ரைட் சைட் ஃபீவர், லெஃப்ட் சைட் ஃபீவர் அப்படியெல்லாம் இருக்கா தெரியாது. ஸோ தட் வாஸ் டன் அண்ட் தென் வி ஆல் நோ த தட் த ரைட் சைட் ஃபீவரை இறங்கிடுது. தென் அஃப்கோர்ஸ் திஸ் வாஸ் வை ஐ ஐம் பிரிங்கிங் திஸ் பதிகம் இஸ் இட் சேஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த திருநீர். மந்திரமாவது நீர், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விபூதி. Because it was just by stroking the vibhuti on the persona of the king that the fever came down. Later on the opposite side also it was done and the king got cured of veppanoi. Modern parlance enna vena vechikalam, any cause of high fever, typhoid nu vechikalam. இது பண் காந்தாரம் மோகனம். இதில் தெர் இஸ் அ ரெஃபரன்ஸ். ஆக்சுவலி இது பதிகங்கள், மீன்ஸ் தெர் ஆர் 10 வர்சஸ். வி டோன்ட் ஹாவ் டைம் டு சிங் ஆல் 10. காயத்ரி இஸ் யட் டு ஸ்பீக் ஸோ ஆஃப்டர் மீ. ஸோ வி சிங் த ஃபர்ஸ்ட் ஒன். த செகண்ட் வர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பேள், தெர் இஸ் அ ரெஃபரன்ஸ். உடல் உற்ற தீப்பிணியாயின தீர தீர சாற்றிய பாடல்கள் அப்படின்னு பாடல்கள் 10 இருக்குது அப்படின்னு தெர் இஸ் அ ரெஃபரன்ஸ். ஸோ திஸ் பிலாங்ஸ் டு த கேட்டகரி வேர் யூ ஹாவ் நாட் ஓன்லி தி எபிசோட் ஆர் தி அனெக்டோட் பட் ஆல்சோ அ ரெஃபரன்ஸ் டு த ப்ராப்ளம் அஸ் வெல் அஸ் ஹவு ஃபார் வாட் பர்பஸ் இட் வாஸ் சங். ஸோ த க்யூரேட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் சாங் இஸ் ஆல்சோ மென்ஷன்ட்.
திஸ் பதிகம் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த திருநீற்று பதிகம் கிவிங் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திருநீர் அண்ட் தெர் இஸ் ஆல்சோ அனதர் சாங் பை அனதர் கம்போசர் கிவிங் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி திருநீர் த விபூதி இட் இஸ் கால்ட் பூசுவதும் வெந்நீரே பை மாணிக்க வாசகர் தட் இஸ் ஆல்சோ ஆக்சுவலி ஹியர் there's a story that there was a child with stammering thikkavai adula kulandai kootittu vande adukaprama nanna pesi appra rendu thozhigal pesara maadhiri inda paattu compose a irukku but there's no reference in the song as to why this was composed for stammering appdinu onnu illa but it is definitely citing the importance of venneer the thiruneer அதனுடைய ரெஃபரன்ஸ் இருக்குது மாணிக்க வாசகர் பண் பழந்தக்க ராகம் பழந்தக்க பண் தட் இஸ் அரபி பூசுவதும் வெந்நீர் பூசுவதும் வெந்நீர் பூண்டதும் பொங்கரவம் பூண்டதும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயன் பேசுவதும் திருவாயன் பேசுவதும் திருவாயன் மறை போலும் காணே பேசுவதும் பூண்டதுவும் கொண்டெல்லை ஈசனவன் உயிர்க்கும் இயல்பான சாழலோ பூசுவதும் பேசுவதும் பூண்டதுவும் கொண்டெல்லை ஈசனவன் உயிர்க்கும் இயல்பான திருச்சாழல் அது அந்த அதான் அந்த ஊர் கடைசியில் யூ கேன் சி த ரெஃபரன்ஸ் டு தி அந்த டெம்பிள் திருச்சாழல் அப்படிங்கிற ஊரில் கம்போஸ் பண்ணின பாட்டு வி கம் பேக் டு சம்பந்த சுவாமிகள் நவ் வி டேக் அ சாங் விச் இஸ் does not have a reference in the song nor in the any is there any anecdote at all but somehow in fact even 2 days back I met or periyavar inge irundar neenga kattayama inda oor patti solano enakku romba mudugoli vandinde irundhadu I don't know if he is there here anyway mudugoli vandinde irundhadu thirumagaral abingra oorla compose panna inda paattu paadinde iruken பாடி எனக்கு வலி போயிடுத்து வரதே இல்லை திரும்பி அப்படின்னு சொன்னார் நான் நினச்சேன் எனக்கு தான் கன்சல்டேஷன் கம்மியாகிடுது அப்படின்ட்டு பட் தென் திஸ் வாஸ் அகெயின் பை சம்பந்த சுவாமிகள் பண் சாதாரிப்பண் இப்போ பந்துவராளின்னு சொல்கிற காமவர்தினி அந்த அந்த ஸ்கேலில் இருக்கிற பாட்டு விங்கு வினை விங்கு விளை விங்கு விளை கடனிமிகு கடைசியர்கள் பாடல் விளை விளையாடல் அரபம் மங்குளோடு நீள் கொடிகள் மாடமலி நீடு பொழில் மாகரலுளான் கொங்குவிரி கொன்றையோடு கங்கே வளர் அரவம் இங்கு
தீரும் உடனே, என்னெல்லாம் தீரும் உடனே, தீவினைகள் தீரும் உடனே. எப்படி அண்ணல் அடி சேர்பவர்கள் தீவினைகள் தீரும் உடனே. யூ குட் கால் தட் அஸ் அ ரெஃபரன்ஸ். பட் எனிவே, இட்ஸ் சப்போஸ் டு ட்ரீட் நாட் ஓன்லி பேக் பெயின், நெக் பெயின் அண்ட் ஆல் தட், பட் ஆல்சோ போலியோமைலைட்டிஸ், பேரலைசிஸ், எல்லாம் ரெஃபரன்சஸ் இருக்குது. இந்த வியாதிகளுக்கெல்லாம் க்யூர், போலியோக்கெல்லாம் க்யூர் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஸோ ஆஸ் ஐ செட் அர்லியர், த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஃப்ரம் விச் வி ஆர்கியூ ஆல் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி ஆட்டிடியூட். இப்போ என்னோடய கிளினிக்கில் வரவா வந்து தே கம் வித் த ப்ரிஸ்கிரிப்ஷன், சார் ஒரு எம்ஆர்ஐ எடுத்துடலாமா சார், எதுக்கு, இல்லை முதுகு வலிக்குது, அது முதுகு வலிக்குது சரி, இல்லை எதுக்கு எம்ஆர்ஐ, இல்லை எங்கள் தாத்தா வந்து மல்டிப்புள் மயலோமா இருந்தது, மல்டிப்புள் மயலோமா நான் ரெஃபர் பண்ணிட்டேன், அப்படியா சரி நான் வேறு என்னெல்லாம் எழுதணும் சொல்லுங்க எழுதி விடுறேன். இதை விட பெஸ்ட்டு, ஒரு பேஷண்ட் ஃபோன் பண்ணுறேன், சார் இந்த மாத்திரை நீங்கள் எழுதி கொடுத்தது கொஞ்சம் நாசியாக வர மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்படியா நான் நான் மூணு நாள் ஆச்சேம்மா நான் எழுதி, அப்போல்லாம் வரல டாக்டர் நாசியா அப்போல்லாம் வரல, நீ எப்போ வந்தது, நேற்று காலையிலே மத்தியானத்துலேருந்து வந்தது, நீ எதா கூகுள் பண்ணல அப்படின்னேன். ஆமாம் அந்த மருந்தை பற்றி பார்த்தேன், அதில் நாசியா வரும்னு போட்டிருந்தது, அதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக இருக்குது சார், இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்டாப் பண்ணிவிடுன்னு. ஆட்டிடியூட். இப்போ நம்ம வந்து வரும்போதே தே கம் வித் அ லாட் ஆஃப் பேகேஜ். இஃப் தே கம், தேர் ஆர் பீப்புள் இன் மை லைஃப், தேர் ஆர் டூ இன்ஸ்டன்சஸ் வேர் ஐ டோன்ட் கால் தம் அஸ் மிரக்கல்ஸ். த பேஷண்ட் சேஸ் உங்கள்கிட்ட வந்தாச்சு நல்லாயிடும், அண்ட் ஐ நோ தட் தோஸ் பேஷண்ட்ஸ் ஹாவ் எ வெரி ஸ்லிம் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் பெட்டர். ஐ டீல் வித் டிசபிலிட்டி, ஐ டீல் வித் பேஷண்ட்ஸ் வித் பேரலிசிஸ் ஐ டீல் வித் பேஷண்ட்ஸ் வித் அ லாட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் நீட்ஸ். And at least two occasions where they have said, எனக்கு தெரியும் எனக்கு இந்த வியாதி பற்றி எனக்கு என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும், சரணாகதி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுவோம், அண்ட் ஐ ஹவ் சீன் தெம் கெட்டிங் பெட்டர். ஸோ இன்ஃபேக்ட் மெனி டாக்டர்ஸ் கிளினிக்ஸ் யூட் ஹவ் சீன், வி ட்ரீட் ஹீ ஹீல்ஸ், வி ட்ரீட். நிறைய பேர் கேட்பா நீங்கள் கேன் ஐ பி க்யூர்ட் அப்படின்னு கேட்பா, ஐ வில் ட்ரீட் யூ, you will get cured by. So and madri the attitude with which every incident of these cases which we are all these anecdotes we are talking about, the patients have either by themselves or by their immediate relatives or they have come to Sambandha Swamigal, Appar Swamigal or Sundarar, in case of Sundarar he himself, but that's a different issue, where it has been total surrender and belief. அது வேற ஸ்டாண்ட் பாயிண்ட்.
So we can't look at inclusion criteria, exclusion criteria, patient bias, என்னது என்ன என்ன வேற என்ன பயஸ், ஃபிசிஷியன்ஸ் பயஸ், அதெல்லாம் ஒன்று பார்க்க முடியும். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி வேர் வர் வி, வில் கோ பேக் டு விவர் இன் மாக்கரல். நவ் தெர் இஸ் அ அனதர் ஸ்னேக் பைட், ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். த பர்சன் பாஸஸ் அவே, பூம்பாவாய் அப்படின்னு ஷீ நம்ம மயிலை சிவநேசன் அடியார் அப்படின்னு, ஹீ வாஸ் அ கிரேட் சிவநேசன் அண்ட் ஹீ ஹேட் ப்ராமிஸ்ட் ஹிஸ் டாட்டர் இன் மேரேஜ் டு சம்பந்தர். இப்படியெல்லாம் நடக்கிறது உண்டு. சம்பந்தருக்கே தெரியாது, இந்த சம்பந்தத்தை பற்றி அவருக்கு தெரியாது. இவர் என்னோ மனசில் இந்த குழந்தை வந்து சம்பந்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு மனசில் வச்சு, பட் திஸ் கேர்ள் காட் பிட்டன் பை அ ஸ்னேக், ஷீ டைட். அப்போ என்னெல்லாமோ பண்ணி இவர் ரொம்ப சோகம் அடைஞ்சு, ஆமாம் ரொம்ப சோகம் அடைஞ்சு எரிச்சுட்டா. பட் ஹீ டிட் நாட் டிஸ்போஸ் ஆஃப் தி ரிமைன்ஸ், ஹீ கெப்ட் தெம் இன் த இன் இஸ் ஹவுஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். வென் ஹீ ஹர்ட் தட் சம்பந்தர் கேம் டு திருவொற்றியூர், அதுவும் சென்னை தான், நார்த் சென்னை, 2 hours அவே, இஃப் யூ லுக் அட் த டிராஃபிக். அதான் சொல்லுவாப்பா, இங்கேருந்து அடியார் எவ்வளோ தூரம் சார், காரில் போனால் 1.5 hours, நடந்து போனால் 10 நிமிஷம். அது மாதிரி அந்த காலத்தில் திருவொற்றியூர் அண்ட் மயிலாப்பூர் மஸ்ட் ஹவ் பீன் வெரி க்ளோஸ் கம்மிங் பை வாக். இப்போ 2 hours அவே. ஸோ வென் ஹீ ஹர்ட் தட் சம்பந்தர் வாஸ் இன் திருவொற்றியூர், இமீடியட்லி ஹீ ரிமெம்பர்ட் ஹிஸ் பிளெட்ஜ், பூம்பாவாய் வந்து ஹீ மஸ்ட் சம்ஹவ் டூ சம்திங் அபவுட் இட் அப்படின்னு சொல்லி ஹீ கன்ஸ்ட்ரக்டட் அ பந்தல் ஐ பிலீவ் ஃப்ரம் மயிலாப்பூர் டு திருவொற்றியூர், அண்ட் ஹீ வாஸ் ஆல்சோ கம்மிங் டுவர்ட்ஸ் மயிலாப்பூர், தே மெட் இன் சம்வேர் இன் த மிடில், அண்ட் தென் ஹீ நரேட்டட் ஹிம் திஸ் எபிசோட் அண்ட் த பாக்ஸ் ஆஃப் த ரிமைன்ஸ் ஆஃப் பூம்பாவை வர் பிளேஸ்ட் அண்ட் சம்பந்த சுவாமிகள் சாங். அது ரெஃபரன்ஸும் இருக்குது, திருமயிலை. As I told you, these stanzas are all 10 in number, and so as they were being sung, இதுக்கப்புறம் ஒன்று குலாம்னு ஒரு பாட்டு இருக்குது, அதுலேயும் அதே மாதிரி தான், ஒன் பை ஒன் ஆஸ் தி ஸ்டான்சாஸ் ஆர் சங் த ரிவைவல் ஹேப்பன்ஸ் டுவர்ட்ஸ் தி எண்ட். அந்த 10th ஸ்டான்சாவில் கம்ப்ளீட் ரிலீஃப் வரதாக சொல்லிடுறேன். ஸோ பண் சீகாமரம் டுடேஸ் மாயாமாளவு கௌளா திருக்கயிலை சாரி மயிலை நாட் கயிலை மயிலை கபாலீச்சரம் இருக்கு மயிலை கபாலீச்சரம் அமர்ந்தான் அப்படின்னு இருக்கு. திருச்சிற்றம்பலம் மட்டிட்ட புன்னையங்கனல் மட மயிலை மட்டிட்ட புன்னையங்கனல் மட மயிலை மட்டிட்ட புன்னை கபாலீச்சரம் அமர்ந்தாயான் கட்டிடம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தாயான் ஒட்டிட்ட பண்பின் ஒட்டிட்ட பண்பின் ஒட்டிட்ட பண்பின் உருதிர பல்கணக்கு ஓட்டிட்ட பண்பின் உருதிர பல்கணக்கு கட்டிட்டல் காணாதே போதுயோ
So you see the reference to Thirumayilai, Kapalicharam and Pumbavai. Pumbavai is the last kadaisala varadu. Snake bite seems to be very popular. Next to after even ahead of fever, snake bite is a very popular condition that seems to have been treated by these saints. In this case, it's upper. The famous story of Appudi Adigal. Saint Appar was, he himself cured himself through singing a padigam, but that comes later. But since we are still in snake bite, the story of Appudi Adigal of Thingalur, where Appudi Adigal had only heard of Thirunavukarasar alias Appar. Appar got his name because Jnana Sambandhar called him Appar. So he was a fairly well-to-do person, and wherever whichever institution, whichever school, whichever his house, his children, they were all called Navakarasar, Thirunavukarasar. Periya payam, periya Thirunavukarasan. Chinnava, chinna Thirunavukarasan. Andamari, appudi or bhakti, but he had only heard about him. By the time Appar had survived the elephant, survived being tied onto the stone, and the kadaigalala irukku. So his fame had reached all these places. So ippidi oru periyavar namma kuda irukkare, and avarudaiya perla lot of institutions dana dharmam ellam panindirundha or Appudi Adigal. So once Appar heard about this and came to Thingalur and asked him. Appudi Adigal romba saivan, saiva shiva bhaktar. So as soon as he came, shiva bhaktar therinja odane kaala vendum sevaiyalam seiya aarambikkum bodhu ivarku ella nanna irukku. Appudi Adigale, idu yaar perla idella nadandirukku, yaro அப்புறம் யாரோ திருநாவுக்கரசர்னு போட்டுருக்காள் பேர், யார் இது? கோபம் வந்துடுது அப்பூதி அடிகளுக்கு. யாரை பற்றி பேச, நீங்கள் சிவனடியார் ஓகே, இதை பற்றி எல்லாம் பேசப்படாது. நீங்கள் யார் அதை பற்றி பேசுகிறதுக்கு, யாருன்னு கேட்குறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு ஹி காட் ஆங்கிரி. அப்புறம் ஹி ரிவீல்ட் இஸ் ஐடென்டிட்டி. அப்புறம் அப்பூதிகள் ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக தே ஃபெல் அட் இஸ் ஃபீட். தட் இஸ் அ ஸ்டோரி. அண்ட் தென் நேச்சுரலி வீட்டில் வர விருந்தாளிகள், நீங்கள் காபி சாப்பிட மாட்டேள் இப்போ தெரியும் அப்படின்னு இல்லாமல் சாப்பிடுவேல்ல, பத்து ரூபாய் எடுத்த நீங்கள் காஃபி இப்போல்லாம் காஃபி சாப்பிடுவேலோ அப்படின்னு அப்படி இல்லை. ஸோ இருந்து சாப்பிட்டுட்டு போனோம் அப்படிங்கிறது டு நாட் ஓன்லி திருநாவுக்கரசர் பட் இஸ் என்டையர் ரிட்டின்யூ. ஸோ உட்கார வச்சாச்சு, எல்லாம் சமைச்சாச்சு. பெரிய திருநாவுக்கரசர்னு பையன், அவனை போய் இலை வெட்டின்னு வா அப்படின்னா, இலை வெட்டும்போது அகேன் பாம்பு கடி ஆகிடுது. அண்ட் த பாய் ஹேட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் டு கம் கிவ் தி லீவ்ஸ் டு அப்பூதி அடிகள் அண்ட் ஹிஸ் திஸ் திங் அண்ட் தென் ஸ்லோலி கொலாப்ஸ்ட். ஸோ தே டிட் நாட் வாண்ட் டு ரிவீல் திஸ் டு நாவுக்கரசர். அண்டு சாப்பாடு போட பெரிய பையன் எங்கே, ஹீ இஸ் நாட் இன் அ பொசிஷன் டு கம், அவன் வர்ற நிலையில் இல்லை அப்படின்னு சொன்னான். ரொம்ப ஸோ எங்கே இருக்கான் பையன், தென் ரிப்பீட்டடாக கேட்ட உடனே தே ரிவீல் தட் திஸ் இஸ் வாட் ஹேப்பன், ஹி ஹட் கான் டு பிளக் தி பிளான்ட் லீஃப் அண்ட் தி ஸ்னேக் பிட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு தென் அப்பர் சாங் திஸ் சாங் ஒன்று குலாம். இந்த இது பண் இந்தளம் இஸ் கால்டு எண் அலங்காரம். ஒன்று குலாம்னு நாலு, அப்புறம் இரண்டு குலாம். ஸோ அப் டு பத்து குலாம் வரைக்கும் பத்து பதிகங்கள் இருக்குது. பை த டைம் ஹீ ரீச் டு த டென்த், அந்த விஷம் இறங்கி த பாய் ரிக்கவர்டுங்கிறது ஸ்டோரி. ஒன்று கொல்லாம்
கொள்ளாம் அவர் சிந்தை உயர்வரே ஒன்று கொள்ளாம் அவர் சிந்தை உயர்வரே ஒன்று கொள்ளாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று கொள்ளாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று கொள்ளாம் இடு வெண்டலை கையது ஒன்று கொள்ளாம் இடு வெண்டலை கையது ஒன்று கொள்ளாம் அவர் ஊர்வதுதான் ஒன்று கொள்ளாமிடு வெண்டலை கையது ஒன்று கொள்ளாம அவர் ஊரதுதானே பத்து கொள்ளாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல் பத்து கொள்ளாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல் பத்து கொள்ளாமே பத்து கொள்ளாமையொருந்து கண்ண பத்து கொள்ளாம் பத்து கொள்ளாம் அவர் பத்து கொள்ளாம் அவர் காயப்பட்டான் தலை பத்து கொள்ளாம் அவர் காயப்பட்டான் தலை பத்து கொள்ளாம் அடியார் செய்கைதானே பத்து கொள்ளாம் அடியார் செய்கைதானே பண் இந்தளம் இதில் சி த பர்பஸ் ஆஃப் திஸ் ஹோல் லெக்சர் இஸ் டு எடுக்கேட் கெட் அஸ் ஆல் அன் அவேர்னஸ் அபவுட் ஒன் த க்யூரேட்டிவ் பவர் ஆஃப் மியூசிக் த க்யூரேட்டிவ் பவர் ஆஃப் தீஸ் காம்போசிஷன்ஸ் ஆஸ் அனெக்டோட்டல் அண்ட் ஆல்சோ இன் த ரெஃபரன்சஸ் இன் த சாங்ஸ் இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு பத்து பாட்டு கற்றுன்னு இருக்கலாம் தட்ஸ் த திங் வி அட்லீஸ்ட் லேர்ன் சம் நியூ தேவாரம்ஸ் சம் நியூ சாங்ஸ் டு பி ஆடட் டு அவர் repertoire. So, whichever way we take it, we benefit. A good way to spend a Sunday morning. More about Appar. Of course, as I told you, he realized this curative power of the Lord much earlier. In fact, that's what brought him to the Lord. The story goes that he was born as Marunikir to Pugadanar and his wife Madiniyar in Tiruvamur, not Tiruvanmiyur, Tiruvamur. It's close to Pandruti. And then the story goes that the first child was Tilakavathiyar, who was steeped in the Saivite tradition, Akka. So he was born the second, avaloda thambiya porandar Marunikir. He was born as Marunikir, then was absorbed into the Jainism. He got interested because of the principles of Ahimsa preached by the religion. Meanwhile, his sister got betrothed to Kalipaghayar, and this general got defeated and he died in battle. And so she couldn't even get married. So she chose to lead the life of an ascetic. Meanwhile, our Marunikir rose in the ranks of Jainism and was even given the Pattam Dharmasenar. And he also propagated several aspects of Jainism. His sister Tilavadi Ammayar was in Tiruvadigai and she continued serving the Lord. She was somehow troubled. Payan thambi, payan thana, because by this time her parents were also dead and gone. So she was wondering, payan ipdi poitane appdinte.
Then Lord appeared in her dream and said, "Don't worry. His Leela Igal are always there." So one day Marunikar developed severe stomach pain, what we call as abdominal colic. அந்த காலத்தில் பரால்கன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ சிவியர் ஸ்டமக் பெயின், என்ன பண்ணினாலும் அது அந்த பாட்டிலே இருக்கு. தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட, அப்படியே குடரோடு துடக்கி முடக்கிட அப்படின்னு சிவியர் அப்டாமினல் காலிக். ஒன்றும் பண்ண முடியல. தே ட்ரைட் ஆல் தேர் பெஸ்ட், அப்ளைட் மெடிசன்ஸ், தே டிட் தேர் மேஜிக், எல்லாமோ ட்ரை பண்ண, மேஜிக் பவர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணால் ஒன்றும் குறையலை. தென் ஹீ ரிமெம்பர்ட் இஸ் சிஸ்டர் திலவகதியார் அண்ட் கேம் டு திருவதிகை, அண்ட் தட் இஸ் வேர் ஹீ சாங் த சாங் கூற்றாயினவாறு. திருவதிகை இஸ் நியர் பன்ருட்டி. கொடுமை பல செய்தன நானவியேன் கூற்றாயினவார் விளக்ககிலி கொடுமை பல செய்தன நானவியேன் கொடுமை பல செய்தன நானவியேன் கொடுமை பல செய்தன நானவியே ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேனடியேன் அதிகை கெடில ஆற்றேனடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மாவே ஆற்றேனடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே விரட்டான துறை அம்மானே. பண் கொல்லி கொல்லி பண் நவரோஜ். Now we move on to Sundarar. Empire. Sundarar was, if you could call him, the junior most. He came much later, whereas we know that Appar and Jnana Sambandar were contemporaries, though Jnana Sambandar was very young and Appar was very much senior. Sundarar was again born in the same district as Appar, close to Pandruti, Thirunavalur. This is a big story. In fact, when I read all these stories, I realized that one of them was born a saint. So to say, Jnana Sambandar was adopted by the Lord. Another Appar on the midlife, he went through a midlife crisis and became Appar. Sundarar was even more blessed. His previous Janma itself, he was Alala Sundaram.
அதாவது ஆலாலா இஸ் ஹலஹலா தட் இஸ் த பாய்சன் ஐ பிலீவ் வென் சிவா ட்ராங்க் த பாய்சன் இட் வாஸ் ஹலஹலா சுந்தரம் ஹூ கே சுந்தரர் ஹூ கேவ் ஹிம் தி பாய்சன் டு ட்ரிங்க் ஸோ ஹி வாஸ் அ க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் லார்ட் சிவா இன் கைலாயம் அண்ட் த ஸ்டோரி கோஸ் தட் ஹீ காட் அட்ராக்டட் டு கமலினி அண்ட் அனிதிதி டூ டேம்சல்ஸ் ஹூஆர் பார்வதிஸ் பார்வசிஸ் எய்ட்ஸ் இன் கமாண்ட் அந்த மாதிரி தேவர் பிளக்கிங் ஃப்ளவர்ஸ் த கார்டன் தே காட் ஹீ காட் அட்ராக்டட் ஃபார் தேட் அட்ராக்ஷன் சிவா செட் யூ மஸ்ட் கோ அண்ட் கோ டு த ஏர்த் அண்ட் யூ மஸ்ட் பி ரீபார்ன் தேர் அந்த மாதிரி சுந்தரர் ஃபெல்ட் வெரி பேட் ஐயோ இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேள் ஐ வாண்ட் டு பி நெக்ஸ்ட் யூ ஆல் த டைம் அகேன் தீஸ் ஆர் ஆல் சிவாஸ் லீலா இஸ் பை விச் ஹீ கெட்ஸ் பீப்புள் டு சிங் மோர் அபவுட் ஹிம் அண்ட் ஆல் தீஸ் வேஸ் பை விச் ஹீ என்ஷுர்ஸ் த சைவைட் த சைவ நெறி இன் ஹியர் ஸோ ஹீ சென்ஸ் ஆளால சுந்தரம் டு பி பார்ன் ஹீ இஸ் பார்ன் அஸ் ஆரூரான் இன் திருநாவலூர் lot of stories are there again where he wants to get married and then the old brahmin comes and says no parambarayave you are my slave and then shows the documents to prove it and then he is taken to Tiruvennainallur where he sings pittavireshudi swamiya solrar nee en perle pitta nu aarambiya appdi solittu he sings his first பதிகம் பித்தாபிரே சூடியின் மாயமள இன் ஸ்ரீகாமரம் அண்ட் தென் வி ஆர் டாக்கிங் அபவுட் கியூரேட்டிவ் பவர்ஸ் ஹீ கோஸ் டு திருவொற்றியூர் ஹீ இஸ் ஆல்ரெடி மேரிட் டு பறவையார் ஹூ இஸ் கமலினிஸ் இன்கார்னேஷன் ஹியர் இன் திருவாரூர் பறவையார் இஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வைஃப் இன் திருவாரூர் மேரிட் அண்ட் தென் ஹீ கோஸ் ஆல் ரவுண்ட் தி பிளேஸ் லைக் ஹிஸ் ப்ரீடிசஸர்ஸ் And then he comes to Tiruvottiyur and he sees Shangiliar. Shangiliar is again Anindithi's reincarnation and falls in love with her. And then Swami's leelaigal ellam irukudala. She, both of them, Paravayar and Shangiliar were both serving the Lord only. They were only plucking flowers and making garlands. In Tiruvottiyur temple it was Shangiliar. So Lord appears in Shangiliar's dream and says, முதல்ல இவர் கேட்குறார் சுவாமிகிட்ட நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய ப்ராப்ளம் ஆகிடுமே அப்படின்னு இல்லை இல்லை சத்தியம் பண்ணி கொடுக்கறது கோவிலில் தான் பண்ணணும் அப்படின்னு சங்கிலியார் கேட்குறா அப்போ அந்த நேரத்துக்கு மட்டும் நீ மரத்தில் போய் உக்காந்துக்கோ அப்படின்னு சுந்தரர் டெல்ஸ் அவ்வளோ உரிமையோட ஃப்ரெண்டு மாதிரி சொல்கிறார் நீ அங்கே மரத்தில் போயிரு அப்புறம் அந்த சபரம் பண்ணதுக்கப்புறம் திரும்பி வந்துக்கோ சரி அப்படின்னு சுவாமி ஒத்துக்கிறார் ஸோ ஹீ டெல்ஸ் சங்கிலியர் ஓகே சரி நான் சபதம் பண்ணுறேன் அப்படின்னு தென் வென் ஹி கோஸ் டு த ஷ்ரைன் ஹீ அப்பியர்ஸ் இன் சங்கிலியார்ஸ் ட்ரீம் டோன்ட் அக்செப்ட் சபதம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஷ்ரைன் கோ டு தி யூ டெல் ஐ வில் டேக் தி சபதம் ஒன்லி இன் தி த ட்ரீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ட்ரீ க்ஷேத்திரம் இந்த தலைமரம் அங்கே வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு தென் ஸோ ஹீ கோஸ் அண்ட் சேஸ் நான் சபதம் எடுக்க ரெடியாக இருக்கேன் கோவில் போகலாமா வேண்டாம் பெரிய பிரச்சனை இந்த மரத்து அடியிலேயே அதை பண்ணணும் ஐயோ ஐயோ பெரிய வம்பா போச்சேன்னு சொல்லி ஹீ கோஸ் தேர் அண்ட் தென் தி சபரம் இஸ் டன் அண்ட் தி லிவ் டுகெதர் இன் திருவொற்றியூர் தென் சடன்லி இந்த வசந்தோத்சவம் ஞாபகம் வந்துடுது திருவாரூரில் ஹீ ஸ்டார்டட் மிஸ்ஸிங் ஹிஸ் ஃபேவரட் டெய்ட்டி திருவாரூரான் அண்ட் தென் ஹீ ஸ்டார்ட்ஸ் ஏர்னிங் டு கோ எப்படி போகிறது நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு அண்ட் தென் ஹீ பிரேக்ஸ் ஹிஸ் ப்ராமிஸ் ஃப்ரம் திருவொற்றியூர் ஃப்ரம் திருவொற்றியூர் ஹீ பாசஸ் த்ரூ வேரியஸ் பிளேஸ் திருமுல்லை வாயில் த மோமெண்ட் ஹீ பாஸ்ட் திருவொற்றியூர் த மெட்ராஸ் எல்லை தாண்டின உடனே ஹீ லாஸ்ட் ஐ சைட் இன் போத் ஹிஸ் ஐஸ்
there is one small piece which he sings. He odamela shori vandurudhu, and then he sings he goes to Kanchipuram, Tirukachi Ekambam, Anga Ekamaranatha Koyila, he sings Alandan Ugand. In the Kalthala, or joke where I told my patient, a friend actually, now and the Muttiella, Seripakaran, Edda the Muttia, Walla the Muttia, Abdin Gata. Yeah, Abdikakaran, doctors are specialized type. இடது முட்டிக்கு ஒரு டாக்டர், வலது முட்டிக்கு ஒரு டாக்டர், அந்த காலத்திலே இருந்திருக்கு. ஃபார் கியூர் ஆஃப் தி லெஃப்ட் ஐ, ஆலந்தான் உகந்த. ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடைய ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பன் அம்மானை காண கண்ணடியேன் காண கண்ணடியேன் பெற்றவரே பண் தக்கேஷி காம்போஜி. இதில் ரெஃபரன்ஸ் இருக்கு, காணக்கண் அடியேன் பெற்ற அடியேன் பெற்றவாறே அப்படின்னு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு கண்ணு தான் வந்தது, லெஃப்ட் ஐ தான் வந்தது. இதுக்கு முன்னாடி சொன்னது அந்த திருத்துருத்தியில் ஹி ஹட் டெவலப் சோர்ஸ் ஆல் ஓவர் இஸ் பாடி, சிரங்கெல்லாம் வந்தது. அது ஹீ சாங் மினிமம் மேகங்கள் அண்ட் காட் பெட்டர், அது இன்னைக்கு பாடலை. அண்ட் then he goes towards his favorite deity Thiruvar. The oru kannu vandadukku appurame romba santosham, ena this was by the grace of his the divine mother at Kanchipuram. Then he goes to Thiruvavadurai. The Lord asks him to take a bath in the tank. He comes out resplendent but still only with one eye vision. Then he goes to Thiruvarur. அந்த கோபுரத்தை பார்த்த உடனே சுவாமியை பார்த்த உடனே அப்படியே பரவசம் ஆயிடுறார். ஹி டெவலப்ஸ் கூஸ் பிப்பிள்ஸ், ஹி ஸோ ஹாப்பி. அண்ட் தென் ஹி ஸ்டார்ட் சிங்கிங் இன் எக்ஸ்டசி. முதல்ல கதர்றார், அப்புறம் தான் எக்ஸ்டசி. ஏன்னா முதல்ல ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு வரலையே. ஸோ ஹி சிங்ஸ் ஃபார் பெட்டர்மெண்ட் ஆஃப் த ரைட் ஐ.
போதீரே அப்படின்றார். ரொம்ப ஏக்கத்தில் ரொம்ப கஷ்டத்தில் தான் பாடுறார். இது மூளா தீ போல் உள்ளே கணன்று முகத்தால் மிக வாடி. ஒரு கண் வந்தாச்சு, பட் ஸ்டில் இன்னொரு கண்ணு வர வேண்டாமா? ஸோ ஆளாயிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் வாழ்ந்து போதீரே திருவாரூரில் வாரும் அவ்வளோ உரிமையோட ஹீ ஸ்டெல்லிங் சுவாமி வாழ்ந்து போதீரே அப்படின்னு சொல்லி பாடிவிட்டு ஹீ ரிகவர்ஸ் தி விஷன் இன் தி அதர் ஐ ஆல்சோ. ஸோ வித் தட் வி எண்ட் டுடேஸ் டாக் ஆன் த க்யூரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் காம்போசிஷன்ஸ் ஆன் லார்ட் சிவா. ஐ வில் வைண்ட் அப் வித் ஏ ஸ்மால் சாங் விச் டிஸ்கிரைப்ஸ் ஆல் தி அங்கம். இது இது எல்லாமே ஒன்றொன்றும் எந்த பாட்டு தெரியலை அப்படின்னா ஒவ்வொரு அங்கத்தையும் டிஸ்கிரை எந்த அங்கம் எதுக்காக இருக்குது அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. தலை கண் கை கால் எதுக்காக இருக்குது அப்படின்னு கூட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. சப்போஸ் இதெல்லாம் லெஃப்ட் ஐ ரைட் ஐ முட்டி பேராலிசிஸ் கோமா எபிலப்சி ஃபீவர் நளிர் ஜுரம் வெப்பு நோய் இதெல்லாம் அப்டாமினல் கோலிக் இதெல்லாம் ஞாபகம் இல்லைனாலும் ஜஸ்ட் சிங் திஸ் சாங். It's fine if you sing this song. Thalaye nee vanangai tirichitrum balam thalaye nee vanangai thalaye nee vanangai thalaye nee vanangai thale maalai thalai kanindhu பலி தரும் தலைவனை தலைய நீ வணங்காய் தலையாலே பலி தரும் தலைவனை தலைய நீ
எந்தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்மின்களோ எந்தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்மின்களோ உற்றாராருளரோ உயிர் கொண்டு போம் பொழுது உற்றாராருளரோ Thank you, Dr. Sundar. Only Dr. Sundar, who is a doctor by profession, a musician by his passion, and whose